Good morning, students. Last class we discussed with types of plant tissue culture, plant regeneration pathway, somatic embryogenesis, and organogenesis. Today we are going to learn about application of plant tissue culture. Plant tissue culture techniques have several applications, such as first one, improve hybrid productions through somatic hybridization. Somatic hybridization na udal saarndha kalapina model. So adu mooliyama nammala mempatta hybrid varieties ah produce panna mudiyum. Second one, somatic embryos can be encapsulated into synthetic seeds. These encapsulated seeds or synthetic seeds help in conservation of plant biodiversity. Somatic embryogenesis mulima artificial seeds ah produce panna mudiyum. Inda artificial seeds vandu pathina plant biodiversity conservation pandradhukku use agudhu. Adhaavadhu seyarkaiya uruvaakkappatta vidhaigal vandu pathina thaavarathudaiya uyiriyal paadhugaappa amaiyudhu. Next one, third one, production of disease resistant plants through meristem and shoot tip culture. Plants la disease resistant adha noy edirpu tanmai uruvaakkakoodiya meristem and shoot tip culture mooliyama thavarathila noy edirpu tanmai adhigarikka mudiyum. Fourth one, production of stress resistant plant like herbicide tolerant, hate tolerant plants. Adhe mari plants la vandu paathina poochukolligal payanpaduthuvaalaya adukana நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற பிளான்ட்ஸ் வந்து நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். தி நெக்ஸ்ட் ஒன், மைக்ரோ ப்ரோபகேஷன்ஸ் டெக்னிக்ஸ் டு ஆப்டெயின் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்லெட்ஸ் ஆஃப் போத் கிராப் அண்ட் ட்ரீ ஸ்பீஷியஸ் யூஸ்ஃபுல் இன் ஃபாரஸ்ட்ரி வித்இன் எ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் அண்ட் ஆல் த்ரூ த இயர். ஸோ மைக்ரோ ப்ரோபகேஷன் டெக்னிக்ஸ் மூலியமா நம்மளால லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்லெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு சிங்கிள் பிளான்ட் செல்லுல இருந்து நம்மளால நிறைய நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது ஃபாரஸ்ட் ஏரியாவில் அதனுடைய எண்ணிக்கை, தாவரத்தோட எண்ணிக்கை, மரங்களோட எண்ணிக்கை அதிகரிக்க முடியும். பிளான்ட்டோட ஸ்பீஷியஸோட கெப்பாசிட்டி குறையாம நம்மளால பாதுகாக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன், ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலிட்ஸ் ஃப்ரம் செல் கல்ச்சர் யூட்டிலைஸ் இன் ஃபார்மா மெடிக்கல்ஸ், காஸ்மெட்டிக் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ செகண்டரி மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ் பிளான்ட்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுறாங்க. அந்த பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில், காஸ்மெட்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்புகளாக பயன்படுது. தீஸ் ஆர் ஆல் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். நெக்ஸ்ட் ஒன், மைக்ரோ ப்ரொபகேஷன் ஆஃப் பனானா. மைக்ரோ ப்ரொபகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அட் இண்டஸ்ட்ரியல் லெவல் மெயின்டெனின்ஸ் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹோமோஜெனிசிட்டி in plants like pineapple, banana, strawberry and potato. Industrial level la vandu paathina inda micro propagations romba important ah irukku. Mostly idu vandu endha plants la use panniterukonga appdi paathina pineapple, banana, strawberry and potato la use panniterukanga. In this slide shown micro propagation protocol for banana. வாழையில எப்படி வந்து மைக்ரோ ப்ரொபகேஷன் ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இன் விட்ரோ மைக்ரோ ப்ரொபகேஷன் ஆஃப் பனானா மியூசா பாரடிஷியா. ஃபர்ஸ்ட் ஒன், சர்க்கர் சர்ஃபேஸ் ஸ்டெரிலைஸ்டு வித் 1% ஆஃப் NaOCl ஃபார் 30 minutes. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா பனானாவோட தரைக்கீழ் தண்டு பகுதியில் இருக்கே அதுல வந்து 1% ஆஃப் சோடியம் ஆக்சிக்ளோரைடு அதை போட்டு 30 minutes வந்து அதில் இருக்கிற கிருமியெல்லாம் நம்ம கிளீன் பண்ணணும். தென் செகண்ட் ஒன், அப்பிக்கல் மெரிஸ்டம் வேர் ஐசோலேட்டட் கல்ச்சர்ஸ் ஆன் எம்எஸ் பேசல் மீடியம் அண்ட் சப்ளிமெண்டட் வித் ஃபர்ஸ்ட் ஒன் பென்சல் அமினோ பியூரைன் பிஏபி 10 mg/L. நெக்ஸ்ட் ஒன், இண்டோல் அசிட்டிக் ஆசிட் IAA 1.0 mg/L. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபிக்கல் மெரிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை தனிமைப்படுத்தி அதில் வந்து அது வளர்கிறதுக்கு தேவையான எம்எஸ் மீடியம் பிளஸ் அந்த எம்எஸ் மீடியத்தோட அமினோ பியூரைன் நெக்ஸ்ட் ஒன் இண்டோல் அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ணி
அந்த growth regulators அதுல நம்ம போடணும் the next second one induction of shoot within 168 days so next வந்து பாத்தீனா 168 days குள்ள பிளான்ட்ல வந்து பாத்தீனா தண்டோட வளர்ச்சி ஸ்டார்ட் பண்ணப்படுது தூண்டப்படுது next one fourth oneல வந்து பாத்தீனா taking 2.0 mg per liter and naphthalene acetic acid NAA 0.5 mg per liter for root inductions so stem induction முடிஞ்சதுக்கு அப்புறம் next ரூட்டோட வளர்ச்சி தூண்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா கைனட்டின் வந்து 2.0 மில்லிலிட்டர் மில்லிகிராம் per liter and naphthalene acetic acid NAA வந்து பதிலா 0.5 மில்லிகிராம் per liter சேக்கும்போது அந்த பிளான்ட்ல ரூட்டோட வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் அசிமிலேஷன் இன் பாலிஹவுஸ் சோ அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னா ரூட்டும் ஸ்டெம்மும் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிளான்ட்லெட்ஸ் அதாவது நியூ பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரீன் ஹவுஸ் தட் மீன்ஸ் பாலி ஹவுஸில் வந்து நம்ம மாற்றணும் நெக்ஸ்ட் ஒன் ஃபாலோட் பை ஷேட் ஹவுஸ் அண்டர் 50% ஹை லைட் ஃபார் ஹேண்டலிங் ப்ராசஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷேடோ இருக்கிற பர்சன்ட் பகுதியாக பார்த்து 50% ஒளியில் இருக்கிற மாதிரி வைக்கணும் நெக்ஸ்ட் ஒன் டெஸ்டட் ஃபார் ஜெனட்டிக் யூனிஃபார்மிட்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பனானா பிளான்ட்ல இருந்து அதனுடைய அப்பிக்கல் மெரிஸ்டம் எடுத்து கேலஸ் ஃபார்மேஷன் மூலமா ரூட் அண்ட் ஸ்டெம் ப்ரொடியூஸ் பண்ணமோ அந்த பிளான்ட்டோட கேரக்டரோ இந்த டெஸ்ட் மூலமா உருவான பிளான்ட்டோட கேரக்டரோ யூனிஃபார்மா இருக்கணும்னு டெஸ்ட் பண்ணணும் தென் லாஸ்ட் ஒன் டிரான்ஸ்ஃபர் டு ஃபீல்டு ஆஃப்டர் டெஸ்டிங்க்கு அப்புறம் அந்த பிளான்ட்டை நம்ம ஃபீல்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஸோ மைக்ரோ ப்ரொபகேஷன் ப்ரோட்டோகால் ஃபார் பனானா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பனானாவோட சர்ஃபேஸ் ஸ்பேஸ் இருக்கியா சர்க்கிள் சர்ஃபேஸை வந்து ஸ்ட்ரெயில் பண்ணணும் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அந்த கிருமியெல்லாம் நீக்கிறதுக்கப்புறம் அந்த சர்ஃபேஸ் சக்கர்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்பிக்கல் மெரிஸ்டம் பார்ட்டை எடுத்து அதுலேருந்து ரூட் சிஸ்டமும் ஷூட் சிஸ்டமும் ப்ரொடியூஸ் பண்ணணும் தென் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பார்ட்டை வந்து பாலி ஹவுஸில் வைக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டட் பீரியட் நடக்கணும் டெஸ்டட்க்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம்டு டு ஃபீல்டு திஸ் இஸ் த மைக்ரோ ப்ரொபகேஷன் ப்ரோட்டோகால் ஃபார் பனானா நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் சீட் ஆர்டிஃபிஷியல் சீட் ஆர் சிந்தட்டிக் சீட் ஆர் ப்ரொடியூஸ்டு பை யூசிங் எம்ப்ரியாய்ட்ஸ் ஆப்டைன் த்ரூ இன் விட்ரோ கல்ச்சர்ஸ் ஸோ ஆர்டிஃபிஷியல் சீட் அப்படிங்கிற செயற்கை சீடு இன் விட்ரோ கல்ச்சர் மூலயமா நம்மளால உருவாக்க முடியும் தே மே ஈவன் பி டிவைடட் ஃப்ரம் சிங்கிள் செல்ஸ் ஃப்ரம் எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட் த லேட்டர் டிவைடட் டு ஃபார்ம் செல் மாஸ் containing dense cytoplasm large nucleus starch grains proteins and oil etc இந்த ஆர்டிஃபிஷியல் சீட் வந்து பாத்தினா பிளான்ட்டோட எந்த பார்ட்ல இருந்து எடுக்க கூடிய ஒரு சிங்கிள் செல்லல ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பார்ட்ல வந்து பாத்தினா அந்த சீட்ஸ்ல வந்து சைட்டோபிளாசம் வரும் லார்ஜ் நியூக்ளியஸ் ப்ரொடியூஸ் ஆகும் ஸ்டார்ச் கிரெயின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆயில்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுது நெக்ஸ்ட் ஒன் டு ப்ரிப்பேர் த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் டிஃபரன்ஷியேட் inert materials are used for coating the somatic embryos like agarose and sodium alginate next one pathina and the poru seyarkai vidhai vandu tayaripadharku nam edhadala use pandrom appdin pathina agarose and sodium alginate abindra porukala adanude karu meedhu namma poosrom appdi poosradhala artificial seed vandu pathina romba vigorous ah irukum romba safe ah irukum next one In this slide shown artificial structure, first one artificial seed coat, second one artificial endosperm and third one somatic embryo. Next, advantages of artificial seed. First one, artificial seeds have many advantages over the true seeds. உண்மையான seeds compare பண்ணும்போது artificial seeds ல வந்து பார்த்தா நிறைய advantages இருக்கு. So என்னன்னு பார்க்கலாம். First one, millions of artificial seeds can be produced at any time at low cost. ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த செலவில் எந்த டைமில் வேணாலும் நம்மளால் மில்லியன் கணக்கில் விதைகளை அதாவது செயற்கை விதைகளை செயற்கை சீட்ஸ் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் செகண்ட் ஒன் தே ப்ரொவைட் அண்ட் ஈஸி மெத்தட் டு ப்ரொடியூஸ் ஜெனட்டிக்கலி இன்ஜீன்டு பிளான்ஸ் வித் டிசைரபிள் ட்ரைட்ஸ்
நம்மளுக்கு தேவையான விருப்பமான பண்புகளை கொண்ட சீட்ஸை வந்து நம்மளால உருவாக்க முடியும். தேர்ட் ஒன், இட் இஸ் ஈஸி டு டெஸ்ட் த ஜீனோடைப் ஆஃப் பிளான்ட். இது தாவரங்களோட மரபு சார் அமைப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபோர்த் ஒன், தே கேன் பொட்டன்ஷியலி ஸ்டோர்ட் ஃபார் லாங் டைம் அண்டர் ட்ரையோ ப்ரிசர்வேஷன் மெத்தட். ஆர்டிஃபிஷியல் சீரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். எந்த மெத்தட்லனா க்ரையோ ப்ரிசர்வேஷன் மெத்தட். சிக்ஸ்த் ஒன், ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் ப்ரொவைட் ஐடென்டிக்கல் பிளான்ஸ். ஸோ செயற்கை விதை மூலயமா நம்மளால தாவரங்களை, அதாவது சேம் பிளான்ஸ், எந்த பிளான்ட்லேருந்து ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ்க்கு தேவையான எக்ஸ்பிளான்ட்டை ரெடி பண்ணி பண்ணுறோமோ அந்த பிளான்ட் மாதிரியே இந்த ஆர்டிஃபிஷியல் சீட் மூலயமா உருவாக்கூடிய பிளான்ட்டும் இருக்கும். தட் இஸ் கால்டு ஐடென்டிக்கல் பிளான்ட். நெக்ஸ்ட் ஒன், the period of dormancy of artificial seeds is greatly reduced, hence growth is faster with a shortened life cycles. So normal plant vandu pathina seed germinate aga konjam time edukum, but artificial seeds la vandu pathina seed germination vandu seekrama nadakkum, adhavadhu seed dormancy anoda urakka kaalangal vandu pathina konjam kammiyave irukum. These are all the advantages of artificial seeds. Next one, virus free plant. The field grown plants like perennial crops usually are infected by virus of varieties of pathogens like virus, bacteria, mycoplasma. So mostly plants vandu pathina nilathila valarum bodhu adu vandu nariya problems la involve agudhu. Mostly nariya microorganisms la plants infected aayidu, plants oda crop vandu affect aagadhanaala nammalku yield reduce agudhu. எந்தெந்த பேத்தோஜன்ஸால பிளான்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபங்கைஸ், பாக்டீரியா அண்ட் மைக்கோபிளாஸ்மா. வைரஸ் விச் காசஸ் கன்சிடரபிள் எக்கனாமிக் லாஸ். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து லாஸ், பொருளாதார ரீதியாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் வருது. கெமிக்கல் மெத்தட் கேன் பி யூஸ் டு கண்ட்ரோல் ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் பேத்தோஜன்ஸ் பட் நாட் வைரஸ் ஜெனட்டிக்கலி. கெமிக்கல் யூஸ் பண்ணி நம்ம ஃபங்கல்ஸ் அண்ட் பாக்டீரியாவோடைய அஃபெக்ஷன் குறைக்க முடியுமே தவிர வைரஸை வந்து அந்த அளவுக்கு குறைக்க முடியாது. ஸோ ஷூட் மெரிஸ்டம் டிப் கல்ச்சர் இஸ் த மெத்தட் டு ப்ரொடியூஸ் வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ் பிகாஸ் த ஷூட் மெரிஸ்டம் டிப் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ ஃப்ரம் வைரஸ். நம்மளால வைரஸுக்கான கெமிக்கலை ரெடி பண்ண முடியலனாலும் ஷூட் மெரிஸ்டம் டிப் கல்ச்சர், அதாவது மெரிஸ்டத்தோட டிப் கல்ச்சர், தண்டுனோட மெரிஸ்டத்தோட டிப் கல்ச்சர் மூலியமா நம்மளால வைரஸ்ல இருந்து பிளான்ஸை காப்பாற்ற முடியும். எதுக்குன்னா எப்பயுமே ஷூட்டோடைய மெரிஸ்டம் டிப்பு வந்து வைரஸ் ஃப்ரீயாகவே இருக்கிறதுனால வைரஸ் அஃபெக்ட் அதில் படாததுனால அந்த மெரிஸ்டம் டிப்பில் வைரஸ்ஸு வராத அளவுக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதனால் ஷூட் மெரிஸ்டம் டிப் கல்ச்சர் மூலிமா வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டை நம்மளால் உருவாக்குறது ரொம்ப ஈஸி. இன் திஸ் லைட் ஷோன் ஷூட் டிப் அபிக்கல் மெரிஸ்டம். First one, apical meristem labeled image. In this slide shown protocol for virus free meristem cultures. Protocol for virus free meristem tip cultures. First one, apical meristem tip with one or two leaf primoda or extract in sterile condition from the explant. So explant lende anoda apical part vandu cut panni edukonum. Adi cut panni edukumbodhu one or two leaves odia tip part vandu nama cut panni eduthukalam. Next one, in vitro culture in 10 ml of sodium solution of MS medium supplemented with growth hormones. So we cut panni edukra apical meristem tip vandu pathina 100 ml of solid MS medium plus கொஞ்சம் எக்ஸஸா growth hormones ஆட் பண்ணி அதை நம்ம growth பண்ண தேவையான மீடியத்தை ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கல்ச்சர்ஸ் ஆர் மெயின்டைன்ட் அட் 24 plus or minus 1 degree Celsius in dark for 3 days followed by normal illumination of 2400 lux. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2400 lux சாதாரண ஒளி செறிவில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 24 plus or minus 1 degree Celsius மூணு நாட்களுக்கு இருளில் வந்து வளர்க்கணும். அப்படி வளர்க்கும் போது தான் அந்த கல்ச்சர்ஸ்ல வந்து கேலஸ் ஃபார்ம் ஆகி பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், பிளான்ட்லெஸ் டெவலப்டு ஃப்ரம் மெரிஸ்டம் டிப் கல்ச்சர் ஆஃப்டர் ஆர்கனோஜெனசிஸ் ப்ராசஸ்
transfer to hardening processor. So இது மாதிரி வச்சதுக்கு அப்புறம் கேலஸ் ஃபார்ம் ஆகி கேலஸ்ல இருந்து வந்து பாத்தீனா அந்த மெரிஸ்டம் டிப் கல்ச்சர்ல இருந்து பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பிளான்ட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணலாம்னா நம்மளோட கண்டிஷன் கேத்த மாதிரி மாத்திக்கணும். தி லாஸ்ட் ஒன் ஃபைனலி transfer to field conditions. So finally நம்ம அதை எதில பண்ணலாம் நம்மளோட நார்மல் ஃபீல்டில் இருக்க என்விரான்மெண்ட் கண்டிஷன் இருக்க ஃபீல்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்பிக்கல் மெரிஸ்டம் டிப்பை வந்து எடுக்கணும். அந்த டிப்பை வந்து கிளீன் பண்ணி அதை எக்ஸ்பிளான்டாக யூஸ் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான க்ரோத் மீடியம் எம்எஸ் மீடியம் பிளஸ் ஹார்மோன்ஸ் ஆட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான பிஹெச் டெம்பரேச்சர் டென்சிட்டி ஹியூமினிட்டி எல்லாமே கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து வந்து பிளான்ட்ஸ் லெக்ஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் பிளான்ட்டோட ரூட் அண்ட் ஸ்டெம் பார்ட்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் லெபார்டரி கண்டிஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நார்மல் கண்டிஷனுக்கு அந்த பிளான்ஸை வந்து மாற்றிட்டு வந்துடணும். திஸ் ஆர் ஆல் த ப்ரோட்டோகால் ஃபார் வைரஸ் ஃப்ரீ மெரிஸ்டம் கல்ச்சர். நெக்ஸ்ட் ஒன் கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட் ஜெனெட்டிக் ரிசோர்சஸ். பிளான்ட் ஜெனெட்டிக் ரிசோர்சஸை எப்படி பாதுகாக்கிறது கன்சர்வேஷன் பண்றது? ஃபர்ஸ்ட் ஒன் ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன்ஸ் மரபுசான் பாதுகாப்புகள். ஃபர்ஸ்ட் ஒன் ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன்ஸ் ரெஃபர்ஸ் டு த கன்சர்வேஷன் ஆஃப் லிவிங் ஜெனெட்டிக் ரிசோர்சஸ் லைக் கோலன் சீட்ஸ் ஆர் டிஷ்யூஸ் ஆஃப் த பிளான்ட் மெட்டீரியல்ஸ் மெயின்டைன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் செலக்டட் பிளான்ட் பிரீடிங் ப்ரிசர்வேஷன் இன் லிவ் கண்டிஷன்ஸ் அண்ட் யூஸ் ஃபார் மெனி ரிசர்ச்சர்ஸ் ஒர்க்ஸ். ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன் அப்படின்றது நம்மளுக்கு பிளான்ட்ல உயிரோட இருக்கிற பார்ட்ஸ் ஆன போலன்ஸ் சீட்ஸ் டிஷ்யூஸ் அண்ட் பிளான்ட் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் பிரீடிங்காகவும் வேற ஏதாவது பிளான்ட் ஓரியன்ட் ரிசர்ச்காகவும் பத்திரமா பாதுகாக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன் ரிசோர்சஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் சீட்ஸ் அண்ட் போலன் that are stored in seed or pollen banks so as to maintain their viability and fertility for any later use such as hybridization and crop improvement. Germ conservation mulima store pannakoodiya and the seeds undu pathina stored in seeds or pollen banks la nam store panni vekka seeds ah irukatum illa pollen ah irukatum adhula fertility thanmai maaradu. எந்த டைம்ல அந்த எதை எடுத்தாலும் அந்த பிளான்ட்ல கிடைக்கிற சீட்ஸா இருக்கலாம் இல்லைன்னா போலன் கிரைன்ஸா இருக்கலாம் அது ஹைபிரிடைசேஷனுக்கோ இல்ல கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கோ எப்ப நம்ம எடுத்து பார்த்தாலும் அதை யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன்ஸ் மே ஆல்சோ இன்வால்வ் அ ஜீன் பேங்க் டிஎன்ஏ பேங்க் ஆஃப் எலைட் பிரீடிங் லைன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ரிசோர்சஸ் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அண்ட் ஆல்சோ ஃபார் ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னா ஜீன் பேங்க் டிஎன்ஏ பேங்க் அதில் வந்து ஜீன் ஸ்டோர் பண்ணா ஜீன் பேங்க் டிஎன்ஏ ஸ்டோர் பண்ணா டிஎன்ஏ பேங்க் இது எல்லாமே வந்து தாவரங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட உயிரியல் அமைப்பு. இந்த உயிரியல் அமைப்பு பாதுகாக்கிறதுக்கும் அது சப்போஸ் ஃபுட் ஸ்கேர்சிட்டி ஃபுட் செக்யூரிட்டிக்காகவும் நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் சீட் பேங்க். In this slide shown seed bank structure. Next one, cryopreservation minus 195 degrees Celsius. Cryopreservation, also known as cryoconservation, is a process by which protoplast, cell, tissue, organelles, organs, extracellular matrix, enzymes, or any other biological material or subject to preservation by cooling to very low temperature of minus 19 degree celsius using liquid nitrogen. Cryopreservation na enna meaning na liquid nitrogen vachi minus 190 degree celsius la plants odiya internal organs ana tissues cells organelles protoplasm extracellular matrix enzymes idhu mari biological substance store pandra process ah nama enna nu solrona cryopreservation அப்படினு சொல்வோம். At this extreme low temperature any enzymatic or chemical activity of the biological material will be totally stopped and this leads to preservation of material in dormant status. In the low temperature la in the cells tissues organ organelles protoplast
என்சைம்ஸ் ஸ்டோர் பண்ணும்போது அதுக்குள்ள எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோ இல்ல பயாலஜிக்கல் ரியாக்ஷனோ நடக்காத அளவுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். தட் இஸ் கால்ட் டார்மன்ட் ஸ்டேட்டஸ். உறக்க நிலையில நம்ம ஸ்டோர் பண்றோம். லேட்டர் திஸ் மெட்டீரியல்ஸ் கேன் பி ஆக்டிவேட்டட் பை பிரிங்கிங் த ரூம் டெம்பரேச்சர் ஸ்லோலி ஃபார் எனி எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க். ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிற இந்த பார்ட்ஸ் பயாலஜிக்கல் திங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க்குக்கு நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். Productive agents like dimethyl sulfide, glycerol or sucrose are added before cryopreservation process. Cryopreservation process க்கு முன்னாடி இந்த protoplast, cell tissues, organelles, organs, extracellular matrix, enzymes இல்லைனா other biological materials-ல நம்ம என்ன பண்ணணும்னா dimethyl sulfoxide, glycerol or sucrose வந்து add பண்ணி வைக்கணும். This productive against or called cryoproductants since they protect the cell or tissue from the stress of freezing temperatures. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா freezing temperature-ல இந்த biological materials-க்கு எந்த ப்ராப்ளம் வராம அந்த திசுக்கள பாதுகாக்கிறதுக்கு இந்த dimethyl sulfoxide, glycerol or sucrose ஆட் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லானதா இருக்கு. Next one, in this slide shown cryopreservation. Next one, intellectual property right, IPR. Intellectual property right, IPR, is a category of property that includes intangible creation of a human intellect and primarily consists of copyrights, patent and trademarks. It also includes other type of rights such as trade secrets, publicity rights, moral rights and rights against unfair competitions. So intellectual property right, IPR, அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அறிவு சார்ந்த சொத்துரிமை. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதனால முடியாத அறிவின்சார் படைப்புகள் இல்லைன்னா அவங்களுடைய பத்திரம், அவங்களுடைய காப்புரிமை, வணிகம் சார்ந்த முத்திரை ஆகிய எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கியதான் இந்த ஐபிஆர் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம வணிகம் சார்ந்த ஏதாவது ரகசியங்கள் இல்ல விளம்பரங்கள் இல்லைன்னா வேற ஏதாவது உரிமைகள் சார்ந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐபிஆர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், இன் பயோடெக்னாலஜி த டிரான்ஸ்ஃபார்ம்டு மைக்ரோ ஆர்கனிசம் அண்ட் பிளான்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் commercial products are exclusively the property of the discovery. In the biotechnology product la vaniga reetha utpatti pannakoodiya maatrapatta microorganism plants allana and tholinutpam san ellame and the discover pandrangaliya and the scientist da adu sondamanadhu. So next rights, this discover as the full rights on its property, it should not be neglected by other without legal permissions. ஸோ யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தான் இந்த சொத்துல சார்ந்த உரிமை இருக்குதே தவிர மற்றவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தோட அனுமதி இல்லாமல் அதில் உரிமை கொண்டாட முடியாது. நெக்ஸ்ட் ஒன், த ரைட் ஆஃப் டிஸ்கவர் மஸ்ட் பி ப்ரொடக்டட் அண்ட் இஸ் டிஸ்பைட் சர்டன் லாஸ் ஃபார்ம்டு பை எ கண்ட்ரிஸ். ஸோ கண்டுபிடிப்பாளர்களுடைய உரிமை வந்து அந்த நாட்டில் உருவாக்கப்பட்ட சட்டங்களால தான் பாதுகாக்கப்படணும். தட் இஸ் கால்டு ஐபிஆர். The IPR is protected by different ways like patents, copyright, trade secret and trademarks, designs and geographical inductions. இந்த IPR மூலமா உருவாக்கக்கூடிய அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேட்டன்ட், காப்பிரைட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராபிக்கல் ரீஜியனா தான் பாதுகாக்கப்படக்கூடியது. அதாவது ஒருத்தவங்க மைக்ரோ பயோடெக்னாலஜி மூலமா கண்டுபிடிக்கக்கூடிய அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் அவருக்கு தான் சொந்தமானது. அதை வந்து யாருமே சட்டத்தோட அனுமதி இல்லாம அதாவது கவர்மெண்டோட அப்ரூவல் இல்லாம யாருமே மற்றவங்க செகண்ட் பர்சன் யாருமே போயிட்டு நம்ம வந்து அந்த காப்பிரைட்ஸ்க்கோ இல்லை அந்த டிஸ்கவரிக்கோ நம்ம போயிட்டு ப்ராப்ளம் பண்ண முடியாது. ஸோ அதை எல்லாத்தையும் உள்ளடக்கிறது தான், அதை எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணது தான் ஐபிஆர். ஐபிஆர் இன் இந்தியா, ஐபிஆர் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் ஒன், பேட்டன்ட், ட்ரேட்மார்க், காப்பிரைட்ஸ், பிளான்ட் பிரீடிங் ரைட்ஸ்,
யூனிட்டி மாடல் டிசைன்ஸ் ஜியோகிராபிக்கல் இண்டக்ஷன்ஸ் அண்ட் ட்ரேட் சீக்ரெட்ஸ் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் ஐபிஆர். நெக்ஸ்ட் ஒன் பேட்டன்ட்ஸ். இட் இஸ் எ ஸ்பெஷல் ரைட் டு த டிஸ்கவர் இன்வெர்டர் தட் ஹஸ் பீன் granted by the government through legislation for trading new articles. So patents அதாவது காப்புரிமை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அது கண்டுபிடிக்கிறாங்களோ இல்ல உருவாக்குறாங்களோ அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா patents. இந்த patents வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் சார்ந்த சட்டங்கள் செய்வதன் மூலம் அரசால வழங்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. Second one, a patent is a personal property which can be mentioned or sold by the persons or organization just like any other properties. இந்த பேட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் வந்து ஒரு தனி மனிதனோ நிறுவனமோ இல்லை அது சார்ந்த சொத்துக்களோ போன்றவை வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு விட்டு அவங்க அதை வந்து சம்பாதிக்கலாம் இல்லைன்னா அது வந்து அவங்க வித்துக்கலாம் அது அவங்களுடைய உரிமையை பொறுத்தே தவிர இன்னொருத்தவங்க போயிட்டு அந்த பேட்டன்ஸ்க்கு ரைட்ஸ் கொண்டாட முடியாது. நெக்ஸ்ட் ஒன் பேட்டன்ட் டெர்ம்ஸ் கிவன் இன் த இன்வெர்டர் த ரைட்ஸ் டு எக்ஸ்க்ளூட் அதர் ஃப்ரம் மேக்கிங் யூசிங் ஆர் செல்லிங் இஸ் இன்வென்ஷன்ஸ். அந்த காப்புரிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யார் பயன்படுத்துறாங்களோ அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது அதை விற்கிறது வாங்கிறது எல்லாமே அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இட் இஸ் டிஃபிகல்ட் டு கீப் சீக்ரெட் சர்டன் இன்வென்ஷன்ஸ் அண்ட் தேர்ஃபோர் guidance should be obtained from a qualified patent authority. ஒரு சில கண்டுபிடிப்போன சீக்ரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பாதுகாக்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு பேட்டன் அத்தாரிட்டி ஏதாவது ஒரு லீகல் அட்வைசர் மூலயமா அதை எப்படி பாதுகாக்கலாம் அதுக்கான பேட்டண்ட்டை முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டாதான் இன்னொருத்தவங்க அதை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லும் போது நம்மளுடைய உரிமத்தை நம்மளுடைய பேட்டனை காமிக்கும் போது நம்மளுடைய கண்டுபிடிப்பு நம்மளுக்கே சொந்தமா அமையும். This is the patent rights to invention. Second one, the patent consists of three parts. First one, the grant, specifications and claims. So patent la motta vandu pathina moonu irukku. One vandu pathina grant, anumathi. Second one, specification, vivaram saanda kurippu. Then third one, claims. Eppadi vandu urimai korradu appindru. First one, the grant. The grant is filled at a patent office which is not published. It is a signed document, actually the agreement that grant patent rights to the inventor. Grant அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த patent sheetல அந்த காப்புரிமை அலுவலகத்தால நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு. இதை வந்து யாரும் வெளியிட முடியாது பப்ளிஷ் பண்ண முடியாது. அந்த பேட்டனுடைய ஆபீஸ்ல மட்டும்தான் அதனுடைய நோட்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி இதை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா யாருமே வந்து அவ்வளவு சீக்கிரமா இன்வெர்டரை மீறி அதாவது அந்த கண்டுபிடிச்சதை மீறி யாருமே வந்து அந்த பேட்டர்னை வாங்கி படிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன் த ஸ்பெசிபிகேஷன். த ஸ்பெசிபிகேஷன் அண்ட் கிளைம்ஸ் ஆர் பப்ளிஷ்ட் ஆஸ் எ சிங்கிள் டாக்குமெண்ட் விச் இஸ் மேட் பப்ளிக் ஃப்ரம் த பேட்டர்ன் ஆஃபீஸ். த ஸ்பெசிபிகேஷன் பார்ட் இஸ் நரேட்டட் இன் விச் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்வெர்டர் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் how to invent was carried out. So in the specification la enna irukku appdin paathina enna important ah topic ala kuduthirukanga appindrada or aavanamma vechirukkaradha vandu nama enna solluna specification appdin solluvom. idu vandu paathina yaar rendu perku nadula irukonaa normal public ku and the patent vechirukra office ku nadula mattum dhaan idu irukume thavara vera yaarukku idu vandu velipattra maadhiri irukadhu. next one the claim. The claim specifically defined the scope of the invention to be protected by the patent which the other may not practice. So claim la vandu pathina yaar vandu idha kandupidichaangalo avanga dhaan vandu idha paadhukka vendumo illa kaapurimatha vandu varaiyirkalama appindradhu avanga dhaan panna mudiyuma thavara mattavanga vandu indha nadaimuraiye padatha mudiyadhu adha indha invention naan dhaan pannana avanga என்ன பண்ண முடியாதுன்னா ரைட்ஸ் போற முடியாத இடத்துல போயிட்டு பிரச்சனை பண்ண முடியாது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா த கிளைம்.